ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா மங்காத்தா. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இயக்கம் வெங்கட் பிரபு, எழுதியவர் வெங்கட் பிரபு, உருவாக்கியவர் தயாநிதி அழகிரி, விவேக் ரத்னவேல், நடிகர்கள் அஜித்குமார், அர்ஜுன் ஷர்ஜா, த்ரிஷா கிருஷ்ணன், லக்ஷ்மி ராய், அஞ்சலி, ஆண்ட்ரியா ஜெரோமியா, வைபவ், அஸ்வின் காக்மானு, பிரேஞ்சி, அமரன் மகத், ராகவேந்திரா, ஜெயபிரகாஷ், அரவிந்த், ஆகாஷ், சுப்பு பஞ்சு, ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன், எடிட்டர் பிரவீன் கேஎல், என்பி ஸ்ரீகாந்த், இசை யுவன் சங்கர் ராஜா. தயாரிப்பு நிறுவனம் கிளவுட் என்பது திரைப்படங்கள். விநியோகிக்கப்பட்டது சன் பிக்சர்ஸ், ராடான் மீடியோ ஒர்க்ஸ், அயங்கரன் இன்டர்நேஷ்னல், லோட்டஸ் பைவ் ஸ்டார். வெளிவரும் தேதி 31 ஆகஸ்ட் 2011, இந்தியா. இயங்கும் நேரம் 160 நிமிடங்கள். நாடு இந்தியா. மொழி தமிழ். பட்ஜெட் 24 கோடி. திரைப்பட நுழைவுச்சீட்டு விற்பனையகம் மதிப்பிடப்பட்ட 68 முதல் 100 கோடி வரை. இதோட ஸ்டோரி என்னென்னா, விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறாரு மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிருத்வி வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுக செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி. அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது. அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு. அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகிறாரு. சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறா. ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து, அது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டர், மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்து. அப்புறம் மகேத்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு, ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோட சுமந்து திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போ ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேம சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும் போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ 4 பேர் வந்து அவருக்கு 1/5 உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும். கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சு விட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகளில் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்த் வந்து பார்ட்டியில் ஃபைசாலால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்த் வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு.
அப்புறம் அவர் வந்து ஃபைசரோட துரோகத்துக்காக அவரை கொல்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு மூணு பேரும் செட்டியாரை பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி செல்லும் போச்சுல வழியில் சந்தியாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்து கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போ விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை அறிஞ்சதும் சந்தியா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமம் பணத்தோடு தப்பி செல்கிறதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்து. அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போ ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்து வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவராக மாறி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கு பிறகு மகித் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத்து சோனாவால் கொல்லப்படுறா. அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும் போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு. பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்வியை அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்வியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தும் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து அறிஞ்சு கொள்ற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக் இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோட தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துகிட்டு வெடிப்புலேருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமாக இருப்பதை விநாயக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்காரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன் ஐபிஎஸ் ஆகும் அஜித்குமார் ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி அர்ஜுன் சர்ஜாம் ஏசிபி பிருத்விராஜ் ஐபிஎல் புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர் சஞ்சன ஆறுமுகமாகும் த்ரிஷா கிருஷ்ணன் லக்ஷ்மி ராய் சோனாவாகும் அஞ்சலி சுசித்ரா சுமந்த் சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா சுமந்த் ஆகும் வைபவ் கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகும் அஸ்வின் காக்னு பிரேம்ஜி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர் மகத் ராகவேந்திரா மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி அரவிந்த் ஆகஸ்ட் ஃபைசல் செட்டியாரின் ரவுடி சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம் பிரவீன் குமார் செட்டியாரின் உதவியாளராக ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக ஒயின் ஷாப் உரிமையாளராக விஜய் வசந்த் சிறப்பு தொச்சத்தில் நடித்துள்ளார் டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி டே பாட்டில் ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர்
மச்சி தி பாட்டில். சிறப்பு துவச்சத்தில் ரேச்சல் ஒயிட். சிறப்பு துவச்சத்தில் தீபாலி சிங். சிறப்பு துவச்சத்தில் சக்தி சரவணன். சிறப்பு துவச்சத்தில் வெங்கட் பிரபு. ஆறுமுகம் செட்டியாரின் உதவியாளராக ரமேஷ் திலக். தயாரிப்பும் வளர்ச்சி பிப்ரவரி 2010 அசல் வெளியானதைத் தொடர்ந்து தயாநிதி அழகையின் கிளவுட் 9 மூவிஸ் மூலம் கௌதம் வாசுதேவன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித் குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் எஃப்ஐஎம் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பின் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபு தூண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் ரஞ்சித் பிரபுவை அழைத்து 2008 அமெரிக்க சூப்பர் டீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அழைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும் 2 ஆகஸ்ட் 2010 அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவு ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறைப்படியான வெளியீட்டு விழா மற்றும் எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகபூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால் அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின் திருட்டுப்படமான ஓஷன் 11 முதலில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிங்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்றும் மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்று பெயரிட்டார். நடிப்பு இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இது போன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாத்திரத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மகித் மகேந்திரா,
ராகவேந்திரா, தயாரிப்பாளர் அத்தையா, நிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் மூன்றாவது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில் டிசம்பர் 2010 மாதங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடல் நிசி நாயகள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுக 4வது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்படப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தில் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். இதில் ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்கத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் நினைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சம்பந்தா, ருத் பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் நினைக்கப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் 3வது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குணாதிசயங்களை மாற்றம் ஏற்படுத்தியது. நீர் சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும் இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பமில்லை என்றும் தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார். சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்ட்ரோலில் உரையில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அவர் ஒளிப்பதிவு ஆடுவதற்காக ஒரு பாடலை நிறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடும் மங்கத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது. விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறாரு மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிருத்வித் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுகர் செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி.
அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது. அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு. அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகறாரு. சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறா, ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டர், மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்து. அப்புறம் மகேத்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு, ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோட சுமந்து திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போது ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேமை சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும் போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ 4 பேர் வந்து அவருக்கு 1/5 உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும், கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சுவிட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகளில் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்த் வந்து பார்ட்டியில் ஃபைசாலால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்த் வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு. அப்புறம் அவர் வந்து ஃபைசாலோட துரோகத்துக்காக அவரை கொள்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு 3 பேரும் செட்டியாரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி செல்லும் போச்சில் வழியில் சந்தானாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்தே கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போ விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை அறிஞ்சதும் சந்தனா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமும் பணத்தோடு தப்பி செல்கிறதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்து. அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போ ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்த் வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவர மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கு பிறகு மகித் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத்து சோனாவால் கொல்லப்படுறா. அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும் போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு.
பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்திவியை அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்திவியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தோம் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து அறிஞ்சிக்கொள்கிற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷ்டும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக் இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோட தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துகிட்டு வெடிப்புலேருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமா இருப்பதை விநாயகரை தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்காரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன் ஐபிஎஸ் ஆகும், அஜித் குமார் ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி, அர்ஜுன் சர்ஜாம் ஏசிபி பிருத்விராஜ் ஐபிஎல் புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர், சஞ்சன ஆறுமுகமாகும் த்ரிஷா கிருஷ்ணன், லக்ஷ்மி ராய் சோனாவாகும் அஞ்சலி சுசித்ரா சுமந்த், சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா, சுமந்த் ஆகும் வைபவ், கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகும் அஸ்வின் காக்னு, பிரேம்ஜி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர், மகத் ராகவேந்திரா மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக, ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக, கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி, அரவிந்த் ஆகாஷ் ஃபைசல் செட்டியாரின் குன் ரவுடி, சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம், பிரவீன் குமார் செட்டியாரின் உதவியாளராக, ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக, பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக, ஒயின் ஷாப் உரிமையாளராக, விஜய் வசந்த் சிறப்பு தொச்சத்தில் நடித்துள்ளார், டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி தேவ் பாட்டில், ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர் மச்சி தி பாட்டில் சிறப்பு தோற்றத்தில் ரேச்சல் ஒயிட், சிறப்பு தோற்றத்தில் திபாலி சிங், சிறப்பு தோற்றத்தில் சக்தி சரவணன், சிறப்பு தோற்றத்தில் வெங்கட் பிரபு, ஆறுமுகன் செட்டியாரின் உதவியாளராக ரமேஷ் திலக், தயாரிப்பும் வளர்ச்சி பிப்ரவரி 2010 அசல் வெளியான தொடர்ந்து தயாநிதி அழகையின் Cloud 9 மூவிஸ் மூலம் கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் FIM ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப்பின் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபு தூண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் அஜித் பிரபுவை அழைத்து 2008 அமெரிக்க சூப்பர் தீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அடைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும் 2 ஆகஸ்ட் 2010
அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறைப்படியாடி வெளியீட்டு விழா மற்றும் எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால் அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின் திருட்டுப்படமான ஓஷன் 11 மாதிரியில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிங்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்று மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்று பெயரிட்டார். நடிப்பு: இந்த படம் ஒரு மாஸ் மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இது போன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாதத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 முதல் நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மகித் மகேந்திரா ராகவேந்திரா, தயாரிப்பாளர் அத்தையா நிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் 3வது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில் டிசம்பர் 2010 மாதங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடல் நிசி நாயகள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுகம் 4வது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்படப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தில் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்கத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் நினைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சம்பந்தா, ருத்து பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் அணுகப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் 3வது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குணாதிசயங்களை மாற்றம் ஏற்படுத்தியது. நீர் சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும்
இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பமில்லை என்றும் தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார். சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்ட்ரோலில் உரையில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அவர் ஒளிப்பதிவு அழைப்பதற்காக ஒரு பாடலை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை. மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடு மங்கத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது. விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறாரு மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிரித்வித் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுக செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி. அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது. அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு. அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகிறாரு. சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறார். ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து அவர் தன்னோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டரு. மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்து. அப்புறம் மகேத்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோட சுமந்து திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போ ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேமை சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும் போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ 4 பேர் வந்து அவருக்கு 1/5 உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும். கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சு விட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகளில் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்து வந்து பார்ட்டியில் ஃபைசாலால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்து வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு. அப்புறம் அவர் வந்து ஃபைசாலோட துரோகத்துக்காக அவரை கொள்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து
விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு மூணு பேரும் செட்டியாரை பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி சிடம்பூச்சியில் வழியில் சந்தியானாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்தே கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போது விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை அறிஞ்சதும் சந்தியா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமும் பணத்தோடு தப்பி செல்றதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்து. அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போ ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்து வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவராக மாறி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கப்பிறகு மகித் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத்து சோனாவால் கொல்லப்படுறா. அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகுக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும் போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கப்பிறகு ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு. பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்வியை அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்வியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தும் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து அறிஞ்சு கொள்ற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக் இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோட தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துகிட்டு வெடிப்புலேருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமாக இருப்பதை விநாயக்கிட தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்கிறாரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன், ஐபிஎஸ் ஆகும் அஜித்குமார், ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி அர்ஜுன் சர்ஜா, ஏசிபி பிருத்விராஜ், ஐபிஎல் புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர் சஞ்சன ஆறுமுகமாகும் த்ரிஷா கிருஷ்ணன், லக்ஷ்மி ராய் சோனாவாகும் அஞ்சலி சுசித்ரா சுமந்த், சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா, சுமந்த் ஆகும் வைபவ், கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகும் அஸ்வின் காக்னு, பிரேம்ஜி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர், மகத் ராகவேந்திரா, மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக, ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக, கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி, அரவிந்த் ஆகாஷ் ஃபைசல் செட்டியாரின் குன் ரவுடி, சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம், பிரவீன்குமார் செட்டியாரின் உதவியாளராக, ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக, பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக, ஒயின் ஷாப் உரிமையாளராக, விஜய் வசந்த் சிறப்பு தொச்சத்தில் நடித்துள்ளார், டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி டே பாட்டில், ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர் மச்சி டி பாட்டில் சிறப்பு தோற்றத்தில் ரேச்சல் ஒயிட்.
சிறப்பு தோஷத்தில் தீபாலி சிங், சிறப்பு தோஷத்தில் சக்தி சரவணன், சிறப்பு தோஷத்தில் வெங்கட் பிரபு, ஆறுமுகன் செட்டியாரின் உதவியாளராக ரமேஷ் திலக். தயாரிப்பும் வளர்ச்சியும் பிப்ரவரி 2010 அசல் வெளியான தொடர்ந்து தயாநிதி அழகையின் கிளவுட் 9 மூவிஸ் மூலம் கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் எஃப்ஐஎம் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பின் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபு தூண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் அஜித் பிரபுவை அழைத்து 2008 அமெரிக்க சூப்பர் தீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அடைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும் 2 ஆகஸ்ட் 2010 அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவு ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறைப்படியான வெளியீட்டு விழா மற்றும் எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகபூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால் அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின் திருட்டு படமான ஓஷன் 11 முதலில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிங்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்று மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்று பெயரிட்டார். நடிப்பு இந்த படம் ஒரு மாஸ் மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இதுபோன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபி அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாத்திரத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மகித் மகேந்திரா ராகவேந்திரா, தயாரிப்பாளர் தயாநிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார்.
இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் மூன்றாவது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில் டிசம்பர் 2010 மாத்திரங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடல் நிசி நாய்கள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுகம் நான்காவது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்படப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தில் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்கத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் இணைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சமந்தா ருத்து பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் நடிக்கப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் மூன்றாவது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குண அதிசயங்களை மாற்றம் ஏற்படுத்தியது. நீர் சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும் இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பம் இல்லை என்றும் தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார். சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்ட்ரோலில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அவர் ஒளிப்பதிவு ஆளுவதற்காக ஒரு பாடலை நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடு மங்கத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது. விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறார் மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிரித்தி வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுக செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி. அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது.
அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு. அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகறாரு. சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறாள். ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து அவர் தன்னோட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டரு, மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்து. அப்புறம் மகேந்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு, ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோட சுமந்த திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போது ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேமை சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும்போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ 4 பேர் வந்து அவருக்கு 1/5 உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும், கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சு விட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகளில் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்த் வந்து பார்ட்டியில் ஃபைசால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்த் வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு. அப்புறம் அவர் வந்து ஃபைசாலோட துரோகத்துக்காக அவரை கொள்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு 3 பேரும் செட்டியாரை பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி செல்லும்போச்சில் வழியில் சஞ்சனாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்தே கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போ விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை அறிஞ்சதும் சஞ்சனா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமும் பணத்தோடு தப்பி செல்கிறதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்து. அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போ ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்து வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவர மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கு பிறகு மகேத் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத்து சோனாவால் கொல்லப்படுறா. அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகுக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும் போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு. பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்வியை அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்வியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து
சிலது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தோம் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து அறிஞ்சிக்கொள்கிற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக் இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோட தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துகிட்டு வெடிப்புலேருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமாக இருப்பதை விநாயகரை தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்கிறாரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன் ஐபிஎஸ் ஆகும், அஜித்குமார் ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி, அர்ஜுன் சர்ஜா ஏசிபி பிருத்விராஜ் ஐபிஎல் புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர், சஞ்சன் ஆறுமுகமாகும் த்ரிஷா கிருஷ்ணன், லக்ஷ்மி ராய் சோனாவாகும் அஞ்சலி, சுசித்ரா சுமந்த், சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா, சுமந்த் ஆகும் வைபவ், கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகும் அஸ்வின் காக்னு, பிரேம்ஜி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர், மகத் ராகவேந்திரா மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக, ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக, கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி, அரவிந்த் ஆகாஷ் ஃபைசல் செட்டியாரின் குன் ரவுடி, சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம், பிரவீன் குமார் செட்டியாரின் உதவியாளராக, ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக, பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக, ஒயின் ஷாப் உரிமையாளராக, விஜய் வசந்த் சிறப்பு தொச்சத்தில் நடித்துள்ளார், டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி டே பாட்டில், ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர் மச்சி டி பாட்டில் சிறப்பு தோற்றத்தில், ரேச்சல் ஒயிட் சிறப்பு தோற்றத்தில், திபாலி சிங் சிறப்பு தோற்றத்தில், சக்தி சரவணன் சிறப்பு தோற்றத்தில், வெங்கட் பிரபு ஆறுமுகன் செட்டியாரின் உதவியாளராக, ரமேஷ் திலக் தயாரிப்பும் வளர்ச்சி. பிப்ரவரி 2010 அசல் வெளியான தொடர்ந்து தயாநிதி அழகையின் கிளவுட் 9 மூவிஸ் மூலம் கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் எஃப்ஐஎம் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பின் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் மேனன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபை தூண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் அஜித் பிரபுவை அழைத்து 2008 அமெரிக்க சூப்பர் தீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அடைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும் 2 ஆகஸ்ட் 2010 அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவு ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறையடி வெளியீட்டு விழா மற்றும்
எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால் அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின் திருட்டு படமான ஓஷியன் லெவன் மாதிரியில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிங்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்றும் மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்றும் பெயரிட்டார். நடிப்பு. இந்த படம் ஒரு மாஸ் மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இது போன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாதத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 முதல் நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மகித் மகேந்திரா ராகவேந்திரா, தயாரிப்பாளர் தயாநிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் 3வது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில் டிசம்பர் 2010 மாத்திரங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடன நிசி நாயகள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுகம் 4வது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தின் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்கத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் நினைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சமந்தா ருத்து பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் நடிக்கப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் 3வது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குணாதிசயங்களை மாற்றம் ஏற்படுத்தியது. நீர் சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும் இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பமில்லை என்று தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார்.
சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகும் நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்ட்ரோலில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அவர் ஒளிப்பதிவு ஆடுவதற்காக ஒரு பாடலை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை. மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடு மங்கத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது. விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறார் மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிரதித் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுகர் செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி. அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது. அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு. அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகறாரு. சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறார். ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து அது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டரு. மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்த். அப்புறம் மகேந்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோட சுமந்து திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போ ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேம சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும் போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ 4 பேர் வந்து அவருக்கு 1/5 உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும். கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சு விட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகள்லாம் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்த் வந்து பார்ட்டியில் ஃபைசால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்த் வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு. அப்புறம் அவர் வந்து ஃபைசாலோட துரோகத்துக்காக அவரை கொள்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு 3 பேரும் செட்டியாரை பிடிச்சு வச்சுருக்காங்க.
அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி செல்லும்போச்சில் வழியில் சந்தனாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்தே கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போது விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை அறிஞ்சதும் சந்தனா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமும் பணத்தோடு தப்பி செல்றதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்து. அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போது ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்து வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவராக மாறி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கப்புறம் மகித் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத்து சோனாவால் கொல்லப்படுறா. அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகுக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும் போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு. பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்வியை அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்வியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தும் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து அறிஞ்சிக்கொள்கிற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக் இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோட தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துகிட்டு வெடிப்புலேருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமாக இருப்பதை விநாயக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்கிறாரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன் ஐபிஎஸ் ஆகும் அஜித்குமார் ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி அர்ஜுன் சர்ஜா ஏசிபி பிருத்விராஜ் ஐபிஎல் புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர் சஞ்சன் ஆறுமுகமாகும் த்ரிஷா கிருஷ்ணன் லக்ஷ்மி ராய் சோனாவாகம் அஞ்சலி சுசித்ரா சுமந்த் சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா சுமந்த் ஆகம் வைபவ் கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகும் அஸ்வின் காக்னு பிரேஞ்சி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர் மகத் ராகவேந்திரா மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி அரவிந்த் ஆகாஷ் ஃபைசல் செட்டியாரின் குன் ரவுடி சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம் பிரவீன் குமார் செட்டியாரின் உதவியாளராக ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக ஒயின் ஷாப் உரிமையாளராக விஜய் வசந்த் சிறப்பு தொச்சு நடித்துள்ளார் டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி தே பாட்டில் ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர் மச்சி தி பாட்டில் சிறப்பு தோற்றத்தில் ரேச்சல் ஒயிட் சிறப்பு தோற்றத்தில் திபாலி சிங் சிறப்பு தோற்றத்தில் சக்தி சரவணன் சிறப்பு தோற்றத்தில் வெங்கட் பிரபு
ஆறுமுகன் செட்டியாரின் உதவியாளராக ரமேஷ் திலக். தயாரிப்பு வளர்ச்சி. பிப்ரவரி 2010 அசல் வெளியானதைத் தொடர்ந்து தயாநிதி அழகையின் கிளவுட் 9 மூவிஸ் மூலம் கௌதம் வாசுதேவன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் எஃப்ஐஎம் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பில் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபே தூண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் அஜித் பிரபுவை அழைத்து 2008 அமெரிக்க சூப்பர் தீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அழைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும். 2 ஆகஸ்ட் 2010 அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறைப்படியான வெளியீட்டு விழா மற்றும் எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால் அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின் திருட்டு படமான ஓஷன் 11 மாதிரியில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிங்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்றும் மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்று பெயரிட்டார். நடிப்பு. இந்த படம் ஒரு மாஸ் மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இது போன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாத்திரத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மகித் மகேந்திரா ராகவேந்திரா, தயாரிப்பாளர் தயாநிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் 3வது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில்
2010 மாத்திரங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடன நிசி நாய்கள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுகம் 4வது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்படப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தின் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். இதில் ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்கத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் இணைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சமந்தா ருத்து பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் நடிக்கப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் 3வது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குணாதிசயங்களையும் மாற்றம் ஏற்படுத்தியது. நீதி சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும் இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பம் இல்லை என்று தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார். சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்ட்ரோலில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அவர் ஒளிப்பதிவு ஆடுவதற்காக ஒரு பாடலை நிறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடும் மங்கத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது. விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறார் மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிரித்வித் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுகர் செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி. அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது. அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு.
அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகறாரு. சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறாள், ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டர், மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்து. அப்புறம் மகேந்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு, ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோட சுமந்து திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போ ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேம சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும் போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ 4 பேர் வந்து அவருக்கு 1/5 உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும், கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சு விட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகள்லாம் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்த் வந்து பார்ட்டியில் ஃபைசாலால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்த் வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு. அப்புறம் அவர் வந்து ஃபைசாலோட துரோகத்துக்காக அவரை கொள்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு 3 பேரும் செட்டியாரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி செல்லும் போச்சுல வழியில் சந்தானாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்தே கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போ விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை அறிஞ்சதும் சந்தானா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமும் பணத்தோடு தப்பி செல்கிறதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்து. அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போது ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்த் வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவராக மாறி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கு பிறகு மகேத் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத்து சோனாவால் கொல்லப்படுறா. அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகுக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும் போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு. பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்வியை அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்வியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தும் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து
அறிஞ்சு கொள்ற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக் இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோட தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துட்டு வெடிப்புலேருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமாக இருப்பதை விநாயக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்கிறாரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன் ஐபிஎஸ் ஆகும், அஜித் குமார் ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி, அர்ஜுன் சர்ஜா ஏசிபி பிருத்விராஜ் ஐபிஎல் புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர், சஞ்சன் ஆறுமுகமாகும் த்ரிஷா கிருஷ்ணன், லக்ஷ்மி ராய் சோனாவாகும் அஞ்சலி சுசித்ரா சுமந்த், சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா, சுமந்த் ஆகும் வைபவ், கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகும் அஸ்வின் காக்னு, பிரேம்ஜி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர், மகத் ராகவேந்திரா மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக, ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக, கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி, அரவிந்த் ஆகாஷ் ஃபைசல் செட்டியாரின் குன் ரவுடி, சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம், பிரவீன் குமார் செட்டியாரின் உதவியாளராக, ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக, பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக, ஒயின் ஷாப் உரிமையாளராக, விஜய் வசந்த் சிறப்பு தொச்சு நடித்துள்ளார், டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி டே பாட்டில், ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர் மச்சி டி பாட்டில் சிறப்பு தோச்சத்தில், ரேச்சல் ஒயிட் சிறப்பு தோச்சத்தில், திபாலி சிங் சிறப்பு தோச்சத்தில், சக்தி சரவணன் சிறப்பு தோச்சத்தில், வெங்கட் பிரபு ஆறுமுகன் செட்டியாரின் உதவியாளராக, ரமேஷ் திலக் தயாரிப்பும் வளர்ச்சி. பிப்ரவரி 2010 அசல் வெளியான தொடர்ந்து தயாநிதி அழகையின் கிளவுட் 9 மூவிஸ் மூலம் கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் எஃப்ஐஎம் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பின் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் மேனன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபே தூண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் அஜித் பிரபுவை அழைத்து 2008 அமெரிக்க சூப்பர் தீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அடைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும் 2 ஆகஸ்ட் 2010 அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவு ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறைப்படியான வெளியீட்டு விழா மற்றும் எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகபூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால்
அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின் திருட்டுப்படமான ஓஷன் 11 மாதிரியில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிக்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்று மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்று பெயரிட்டார். நடிப்பு: இந்த படம் ஒரு மாஸ் மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இது போன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாத்திரத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 முதல் நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மகித் மகேந்திரா ராகவேந்திரா, தயாரிப்பாளர் தயாநிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் மூன்றாவது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில் டிசம்பர் 2010 மாத்திரங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடு நிசி நாயகள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுகம் நான்காவது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தில் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்கத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் நினைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சமந்தா ருத்து பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் நினைக்கப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் மூன்றாவது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குண அதிசயங்களை மாற்றம் ஏற்படுத்தியது. நீதி சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும் இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பமில்லை என்று தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார். சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்ட்ரோலில்
உடனே நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அவர் ஒளிப்பதிவு ஆடுவதற்காக ஒரு பாடலை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை. மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடும் மங்காத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது. விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறார் மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிருத்தி வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுகர் செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி. அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது. அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு. அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகிறாரு. சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறார். ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து அது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டர். மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்து. அப்புறம் மகைத்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோட சுமந்து திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போ ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேம சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும்போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ 4 பேர் வந்து அவருக்கு 1/5 உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும். கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சு விட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகளில் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்த் வந்து பார்ட்டியில் ஃபைசாலால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்த் வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு. அப்புறம் அவர் வந்து ஃபைசாலோட துரோகத்துக்காக அவரை கொள்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு 3 பேரும் செட்டியாரை பிடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி செல்லும் போச்சில் வழியில் சந்தானாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்து கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போ விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை
அறிஞ்சதும் சஞ்சனா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமும் பணத்தோடு தப்பி செல்றதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்து. அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போது ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்து வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவராக மாறி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கப்பிறகு மகித் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத் சோனாவால் கொல்லப்படுறார். அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும்போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு. பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்வியை அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்வியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தும் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து அறிஞ்சு கொள்ற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக் இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோடு தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துகிட்டு வெடிப்பிலருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமாக இருப்பதை விநாயக்கிட்ட தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்கிறாரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன் IPS ஆகும், அஜித்குமார் ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி, அர்ஜுன் சர்ஜா ஏசிபி பிருத்விராஜ் IPL புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர், சஞ்சன் ஆறுமுகமாகும் த்ரிஷா கிருஷ்ணன், லக்ஷ்மி ராய் சோனாவாகும் அஞ்சலி சுசித்ரா சுமந்த், சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா, சுமந்த் ஆகும் வைபவ், கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகும் அஸ்வின் காக்னு, பிரேம்ஜி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர், மகத் ராகவேந்திரா மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக, ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக, கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி, அரவிந்த் ஆகாஷ் ஃபைசல் செட்டியாரின் ரவுடி, சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம், பிரவீன் குமார் செட்டியாரின் உதவியாளராக, ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக, பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக, ஒயின் ஷாப் உரிமையாளராக, விஜய் வசந்த் சிறப்பு தொச்சத்தில் நடித்துள்ளார், டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி டே பாட்டில், ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர் மச்சி டி பாட்டில் சிறப்பு தோச்சத்தில், ரேச்சல் ஒயிட் சிறப்பு தோச்சத்தில், திபாலி சிங் சிறப்பு தோச்சத்தில், சக்தி சரவணன் சிறப்பு தோச்சத்தில், வெங்கட் பிரபு ஆறுமுகன் செட்டியாரின் உதவியாளராக, ரமேஷ் திலக் தயாரிப்பும் வளர்ச்சி. பிப்ரவரி 2010 அசல் வெளியான தொடர்ந்து தயாநிதி அழகையின் கிளவுட் 9 மூவிஸ் மூலம்
கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் எஃப்ஐஎம் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பின் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபே தோண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் ரஞ்சித் பிரபுவை அழைத்து 2008 ஆண்டு அமெரிக்க சூப்பர் தீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அடைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும் 2 ஆகஸ்ட் 2010 ஆண்டு அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறைப்படியான வெளியீட்டு விழா மற்றும் எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகபூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால் அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் கட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின் திருட்டுப்படமான ஓஷன் 11 மாதிரியில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிங்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்றும் மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்று பெயரிட்டார். நடிப்பு: இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இதுபோன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாத்திரத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 முதல் நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மகித் மகேந்திரா ராகவேந்திரா, தயாரிப்பாளர் அத்தையா, நிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் 3வது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில் டிசம்பர் 2010 மாத்திரங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடு நிசி நாயகள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுகம் 4வது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம்
செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தில் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். இதில் ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்கத்தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் நினைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சம்பந்தா, ருத்து பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் நடிக்கப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் 3வது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குண அதிசயங்களை மாற்றம் ஏற்படுத்தியது. நீத் சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும் இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பம் இல்லை என்று தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார். சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்டோலில் உடனே நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அதோடு ஒளிப்பதிவு வாழ்வதற்காக ஒரு பாடலை நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை: மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடும் மங்கத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது. விநாயக் மகாதேவன்கிறவரும் ஏசிபியாக இருக்கிறாரு மகாராஷ்டிரா காவல்துறையில். இவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்கவுண்டர் கொலையில் வந்து பைசல்ங்கிற ஒரு கடத்தல்காரரை காப்பாற்றுறதுக்காக இடைநீக்கம் செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு கமல் ஏகாம்பரங்கிற போலீஸ் அதிகாரி வந்து தன்னோட ஐபிஎஸ் சூதாட்ட திட்டம் கசிஞ்சதுனால தற்கொலை செஞ்சு கொள்கிறாரு. மும்பையில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் நடந்த பந்தய முறைகேடுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஏசிபி பிருத்திவிராஜ் வந்து பொறுப்பேற்கிறாரு. அப்போ பந்தய ஊழல்களில் கவனம் செலுத்துவதற்காக கமல் வந்து தன்னோட மரணத்தை ஒரு ரகசிய பணியில் போலியாக உருவாக்கி பிரவீன்குமார்ங்கிற பெயரில் திரும்பியதை பிரித்வித் வந்து உறுதிப்படுத்துகிறாரு. ஆறுமுகர் செட்டியார் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க சட்டவிரோத வணிக வியாபாரி. அப்புறம் ஃபைசல் முதலாளியாக இருக்கார். இவர் வந்து மும்பையில் கோல்டன் தியேட்டர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அது வந்து சூதாட்ட கூடமாக மாற்றப்படுது. அப்புறம் அவரோட அனைத்து சட்ட விரோத வணிகங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது. செட்டியார் வந்து மும்பையில் உள்ள டான்களோட தன்னோட தொடர்பை பயன்படுத்துகிறாரு. அப்போ பந்தயத்தில் பயன்படுத்த 5 பில்லியனை வந்து ரொக்கமாக தன்னோட பழைய தியேட்டர் வழியாக செல்ல முயற்சிக்கிறாரு. அப்போ விநாயக் செட்டியாருக்கு வந்து அவரோட காதலியான சஞ்சனா மூலம் அறிமுகமாகிறாரு.
சஞ்சனா வந்து விநாயகனை காதலிக்கிறா. ஆனால் வந்து அவளை காதலிக்கிற மாதிரி விநாயக் வந்து நடிக்கிறாரு. செட்டியாரோட பணிபுரியும் ரவுடி சுமந்து அதாவது தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு சதி செய்கிறான். கணேஷ் வந்து உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டரு, மும்பையில் பார் வச்சுருக்காரு மகேந்து. அப்புறம் மகேத்தோட நண்பர் வந்து ஃப்ரேமு, ஐடி பட்டதாரியாக இருக்கிறது. அப்புறம் சுசித்ராவோடனு சுமந்து திருமணத்தில் விநாயக் வந்து அந்த பையன்கள் ஃப்ரெண்ட்ஸோட நட்பு கொள்கிறாரு. அப்போது ஒரு ஈவினிங் டைமில் விநாயக் வந்து பிரேம சந்திக்கிறாரு. அப்போ அவர் வந்து குடிச்சிட்டு அவர்களோட திருட்டு திட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு. விநாயக் வந்து அவர்களோட உளவு பார்க்குறாரு. அந்த திட்டமிட்ட நாளில் வந்து திருடணும் அப்படிங்கும் போது அவங்க அந்த திருட்டு நாளை எதிர்நோக்குறாங்க. அப்போ உள்ளே நுழையிறாங்க. அப்போ நாலு பேர் வந்து அவருக்கு அஞ்சில் ஒரு பங்கு உறுதி அளிக்கிறாங்க. அப்போ அவரையும் அழைத்துட்டு செல்கிறாங்க. விநாயக் வந்து வேறு திட்டமும் இருக்குது. அவர் வந்து தன்னோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் கொல்லணும், கொல்லிட்டு அந்த முழு தொகையும் எடுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ அவர் வந்து அவங்களுக்கு உதவுவதாகவும் அதை அவங்களிடையே பிரிப்பதாகவும் உறுதியளிக்கிறாரு. பணத்தை வந்து கொள்ளையடித்த பிறகு அந்த பணத்தை வந்து கைவிடப்பட்ட குடோனில் வச்சு விட்டு செல்கிறாரு. அதுக்கு பிறகு அவங்க வந்து அனைவரும் மகத்தோட பட்டியல் நிகழ்வுகளில் இருப்பதை கொண்டாடுறாங்க. ஆனால் சுமந்த் வந்து பார்ட்டியில் ஃபைசாலால் அடையாளம் காணப்படுறாரு. அதுக்கு பிறகு அவரால் பிடிக்கப்படுறாரு. சுமந்த் வந்து செட்டியாரால் பிடிக்கப்படுறாரு. அப்புறம் அவர் வந்து ஃபைசாலோட துரோகத்துக்காக அவரை கொள்றதுக்கு கட்டளையிடுறாரு. ஆனால் கணேஷ் வந்து விநாயக் மூலம் சரியான நேரத்தில் மீட்கப்படுறாரு. அதுக்கு பிறகு மூணு பேரும் செட்டியாரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ மறைவிடத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. குடோனுக்கு திரும்பி செல்லும் போச்சில் வழியில் சந்தியாவை கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் இருந்தே கொடூரமான செட்டியாரை வெளியே தள்ளுறாங்க. அப்போ விநாயக் வந்து விநாயகோட உண்மையான எண்ணத்தை அறிஞ்சதும் சந்தனா வந்து சோகத்தில் இருக்கிறான். அப்போ குடோனை அடைஞ்சதும் மகத்தும் பிரேமும் பணத்தோடு தப்பி செல்கிறதையும் சோனாவும் உடன் வந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஃபைசல் அப்புறம் செட்டியாரோட ஆட்களால் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கள தவிர்த்து தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி செட்டியாரில் கடத்தப்படுறத அறிகிறாரு சுமந்த். அப்போ விநாயக்கு எதிராக திரும்புகிறாரு. அப்போ ஒரு சிறிய சண்டைக்கு பிறகு சுமந்த் வந்து பிருத்வியோட ஓடுறாரு. அப்போ அவர் வந்து அவரோட காவலில் எடுத்து தன்னோட மனைவியை காப்பாற்றுறாரு. அப்போ அவர் வந்து ஒப்புதல் அளிப்பவராக மாறி எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிருத்வியோட மனைவி வந்து சபிதாவை விநாயக் வந்து கடத்தி மிரட்டிய போச்சு அவர் வந்து கொல்லப்படுறாரு. விநாயக் கணேஷ் வந்து அதுக்கு பிறகு மகித் அப்புறம் பிரேம் இருக்கும் இடத்த வந்து அறிஞ்சு கொள்கிறாரு. அப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்கள பின்தொடர தொடங்குறாரு. பிருத்வியும் மற்றவங்களும் அதை பின்பற்றுறாங்க. அவங்க எல்லாரும் பணத்தோட ஒரு நெடுஞ்சாலை ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகளின் வரிசையில் கும்பல் உறுப்பினர்களோட கொலைக்கு வந்து வழிவகுத்தது. அப்போ மகத் சோனாவால் கொல்லப்படுறார். அப்போ விநாயகா அப்போ அவர் வந்து விநாயகால் கொல்லப்படுறாரு. பிரேம் வந்து பிருத்வியால் கொல்லப்படுறாரு. கணேஷும் விநாயகும் உயிரோடு இருக்கிறாங்க. விநாயகக்கும் பிருத்விக்கும் இடையே சண்டை நடக்கும். சண்டையோட இறுதியில் பிரவீன் வந்து விநாயகர் சுடும் போது பிருத்வி மீது துப்பாக்கியை வீசுகிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு வந்து குடிசையை உலுக்கி சண்டையை வந்து முடிவுக்கு கொண்டு வருது. பல நாட்களுக்கு பிறகு கணேஷ் வந்து தாய்லாந்தில் வசிப்பதாக போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. பிரவீன் வந்து அங்கே வந்தாலும் விநாயகர் சந்திக்கிறாரு. பிரவீன் வந்து அவனை எதிர்கொள்கிறாரு. விநாயக் இருக்கிறத தெரிவிக்க பிருத்வி அழைக்கிறாங்க. ஆனால் பிருத்வியும் விநாயகும் கல்லூரி நாட்களில் இருந்து சிறந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. போலீஸ் பயிற்சியும் ஒன்றாவே இருந்தும் தெரிய வருது. அப்போ அவங்க செட்டியார் மூலம் பந்தயம் கட்டும் திட்டத்தை வந்து அறிஞ்சு கொள்ற ஒன்றாக சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போது திட்டத்தோட ஒரு பகுதியாக வந்து கணேஷும் விநாயகும் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பிருத்திவியும் விநாயக்
இவங்க ரெண்டு பேரும் 500 கோடியோட தங்களோட பங்காக 250 கோடி எடுத்துட்டு வெடிப்புல இருந்து தப்புறாங்க. பிருத்திவி அவங்க பணம் இங்கிலாந்து வங்கியில் பத்திரமா இருப்பதை விநாயகரை தெரிவிக்கிறாங்க. பிரவீனை சமாளிக்கப்படி கேட்குறாங்க. விநாயக் வந்து பிரவீனோட துப்பாக்கியை பிடுங்கி கேம் ஓவர்னு துப்பாக்கி முனையில் அவரை பிடிக்காரு. நடிகர்கள் ஏசிபி விநாயக் மகாதேவன் ஐபிஎஸ் ஆகும், அஜித் குமார் ஊழல் செய்த போலீஸ் அதிகாரி, அர்ஜுன் சர்ஜா ஏசிபி பிருத்விராஜ் ஐபிஎல் புக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுவின் தலைவர், சஞ்சன் ஆறுமுகமாகம் த்ரிஷா கிருஷ்ணன், லக்ஷ்மி ராய் சோனாவாகம், அஞ்சலி சுசித்ரா சுமந்த், சபிதா பிருத்விராஜாக ஆண்ட்ரியா, சுமந்த் ஆகம் வைபவ், கணேஷ் தாராவியின் எஸ்ஐ ஆகம் அஸ்வின் காக்னு, பிரேம்ஜி அமரன் பிரேமாக ஒரு தொழில் முறை ஹேக்கர், மகத் ராகவேந்திரா மகத் ஒரு ஓய்வு பார் உரிமையாளராக, ஜெயபிரகாஷ் ஆறுமுக செட்டியாராக, கோல்டன் தியேட்டர்ஸ் வைத்திருக்கும் வணிக வியாபாரி, அரவிந்த் ஆகாஷ் ஃபைசல் செட்டியாரின் ரவுடி, சுப்பு பஞ்சு கமல் ஏகாம்பரம், பிரவீன் குமார் செட்டியாரின் உதவியாளராக, ரவிகாந்த் சிறப்பு படை அதிகாரியாக, பாயிஸ் ராஜன் ரம்யா சுப்பிரமணியன் நிருபராக, ஒயின் ஷாப் உரிமையாளராக, விஜய் வசந்த் சிறப்பு தொச்சத்தில் நடித்துள்ளார், டெபி தத்தா ஐட்டம் நம்பர் மச்சி தே பாட்டில், ஹைநாத் அரோரா ஐட்டம் நம்பர் மச்சி தி பாட்டில் சிறப்பு தொச்சத்தில், ரேச்சல் ஒயிட் சிறப்பு தொச்சத்தில், தீபாலி சிங் சிறப்பு தொச்சத்தில், சக்தி சரவணன் சிறப்பு தொச்சத்தில், வெங்கட் பிரபு ஆறுமுகம் செட்டியாரின் உதவியாளராக, ரமேஷ் திலக் தயாரிப்பு வளர்ச்சி. பிப்ரவரி 2010 அசல் வெளியான தொடர்ந்து தயாநிதி அழகையின் கிளவுட் 9 மூவிஸ் மூலம் கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்குவதாக கூறப்படும் ஒரு திட்டத்துக்காக அஜித்குமார் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருந்தாலும் எஃப்ஐஎம் ஃபார்முலா டூ சாம்பியன்ஷிப்பின் 2010 சீசனில் அஜித் பங்கேற்றதால் கதிர்க்க விரும்பாத கௌதம் வாசுதேவன் படத்தை நிறுத்திவிட்டு வேறு படத்தின் கவனம் செலுத்த முடிவு செய்தார். இது வெங்கட் பிரபே தோண்டியது. இயக்குனர் தன்னோட முந்தைய படமான மிதமான வெற்றியை பெற்ற பிறகு அதன் அடுத்த படத்தில் நடிகரை ஒப்பந்தம் செய்ய சிறந்த நட்சத்திரங்களை கொண்டும் ஒரு மல்டி ஸ்டார் படத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டினார். பிரபு 3 ஸ்கிரிப்டுகளை எழுதியிருந்தார். அதில் நடிகர் மங்கத்தாவை தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாம்பல் நிற நிழல்கள் கொண்ட கதாபாத்திரத்தை சித்தரிப்பார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் முதல் வரைவை எழுதிய போது அஜித் ஒருபோதும் அந்த பாத்திரத்துக்காக பரிசீலிக்கப்படவில்லை என்றும், ஆனால் கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவர் தனது வழக்கமான சிறுவர்களை மனதில் வைத்திருந்தார் என்றும் தெரிவித்தார். வைபவ் ரெட்டி ஒரு பெரிய ஹீரோ கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நடிகர் விவேக் ஒபராய் மற்றும் சத்யராஜ் ஆகியோர் அந்த பாத்திரத்துக்காக முதலில் பரிசீலிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் ரஞ்சித் பிரபுவை அழைத்து 2008 அமெரிக்க சூப்பர் தீப் ஹீரோ படமான டார்க் நைட்டிஸ் ஹித் லெட்சர் நடத்தி ஜோக்கர் கேரக்டரை போன்ற ஒரு பாத்திரத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்தார். தற்செயலாக மங்கத்தாவில் கதாநாயகன் பாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் என்பதால் அஜித் உடனடியாக அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். படத்தை உயர்தர தயாரிப்பாளராக மாற்றினார். மேலும் அஜித்தின் பிரவேசத்தால் ஸ்கிரிப்ட் மாற்றப்பட்டதாகவும் அஜித்தின் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் சில கூறுகளை அவர் இணைத்திருப்பதாகவும் பிரபு மேலும் வலியுறுத்தினார். நான் மங்காத்தாவை ரசிகனாக அடைகிறேன். நான் எப்படி அஜித் சாரை திரையில் பார்க்க வேண்டும் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். முன் தயாரிப்பும் 2 ஆகஸ்ட் 2010 அஜித் திரையுலகம் நுழைந்த 18வது ஆண்டு நிறைவு ஒட்டி சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் முறைப்படியான வெளியீட்டு விழா மற்றும் எளிமையான பூஜையுடன் இப்படம் அதிகபூர்வமாக தொடங்கியது. படத்தின் தலைப்பு ஆரம்பத்தில் மங்கத்தா என்று இருந்தது. இது ஒரு பிரபலமான இந்திய பாரம்பரிய சீட்டாட்டத்திலிருந்து பெறப்பட்டது. எண்ணியல் காரணங்களால் அதன் எழுத்துப்பிழையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஃப்ரீ ப்ரொடக்ஷன் காலகட்டத்தில் பிரபு இன்னும் ஸ்கிரிப்ட் தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த திரைப்படம் ஸ்டீவன் சோடர்பர்க்கின்
திருட்டு படமான ஓஷன் 11 மாதிரியில் இருப்பதாக ஆதாரங்கள் கூறின. இந்த கதை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சீசனில் சூதாட்டத்தில் ஈடுபடும் மாஃபியா கும்பலை சுற்றி வருவதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 2011 இந்த திரைப்படம் மேட்ச் பிக்சிங்கை அடிப்படையாக கொண்டு 2008 இந்திய திரைப்படமான ஜன்னத்தின் ரீமேக் என்று தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் தயாநிதி மற்றும் வெங்கட் பிரபு இந்த செய்தியை மறுத்து மங்கத்தாவில் அசல் என்று உறுதியளித்தார். படப்பிடிப்பை முடித்ததும் பிறகு அதற்கு இதுவரை அவருக்கு பிடித்த படம் என்று மற்றும் என் இதயத்திற்கும் நெருக்கமான படம் என்று பெயரிட்டார். நடிப்பு: இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாராக இருக்க வேண்டும். இதில் முன்னணி இந்திய நடிகர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அரிய நிகழ்வு. தமிழ் திரையுலகில் இது போன்ற படங்கள் இருக்கும். தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா சிபிஐ அதிகாரியாக ஒரு சக்தி வாய்ந்த பாதத்தை எழுத முதலில் அணுகப்பட்டார். படத்தை துவக்கத்தின் போது இயக்குநரால் முதலில் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்யவும் அதற்கு பதிலாக அஜித்தின் கதாபாத்திரத்தில் நடிக்கவும் விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவரால் கால்சீட்டை சரி செய்ய முடியாததால் அவர் வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக அர்ஜுன் 2010 நியமிக்கப்பட்டார். ஆகஸ்ட் 2010 முதல் நேர்காணலில் மோகன் பாபுவின் மகன் மனோஜ் மஞ்சு, கணேஷ் வெங்கட்ராமன், வெங்கட் பிரபுவின் இளைய சகோதரர் பிரேம்ஜி அமரன், புதியவராக மஹித் மகேந்திரா ராகவேந்திரா, தயாரிப்பாளர் அத்தையா நிதி அழகிரின் சிறு வயது நண்பராக படத்தில் அஜித்தின் பக்கப்படமாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இருப்பினும் தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மனோஜ் மஞ்சு இந்த வாய்ப்பை ஏற்கவில்லை. இறுதியில் வைபவ் ரெட்டிக்கு பதிலாக வெங்கட் பிரபுவின் மூன்றாவது திரைப்படத்தில் தோன்றினார். அதே நேரத்தில் டிசம்பர் 2010 மாதங்கள் வெளிப்படுத்தின முன்பு நடல் நிசி நாயகள் படத்தில் நடித்த அஸ்வின் காக்குமானு என்ற புதுமுக நான்காவது பாத்திரத்தில் கணேஷ் வெங்கட்ராமன் என்பவருக்கு பதிலாக ஒப்பந்தம் செய்யப்பட்டது. நந்தா துரைராஜ் பின்னர் தனக்கும் அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் வேலூர் மாவட்டம் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அதை நிராகரிக்கப்பட்டது. பிரசன்னாவும் பிஸியாக காலகட்டத்தில் காரணமாக நிராகரிக்கப்பட்டதாக மட்டுமே படத்திற்காக கருதப்பட்டார். இதில் ஜெய் முதலில் போலீஸ் அதிகாரியாக வேடத்தில் நடிக்க தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகும். ஆனால் அஜித் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு அவருக்கு பதிலாக வெங்கட் பிரபு அர்ஜுனை நியமித்ததாகவும் தெரிவித்தார். பிரபு இந்த திரைப்படத்தை ஆண் சார்ந்த என்று குறிப்பிட்டார். படத்தில் பெண் கதாபாத்திரங்களுக்கு குறைவான முக்கியத்துவத்தையும் நினைத்தார். ஆரம்பகால அறிக்கைகள் சமந்தா ருத்து பிரபு, காஜல் அகர்வால் மற்றும் அனுஷ்கா செட்டி ஆகியோர் முதன்மை பெண் கதாபாத்திரங்களில் முதலில் நினைக்கப்பட்டனர். ஜூலை 2010 ஸ்ரேயா சரண் மற்றும் நீது சந்திரா என்ற அறிக்கைகள் வெளிவந்தன மற்றும் லக்ஷ்மி ராய் ஆகியோர் கதாபாத்திரங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அடுத்த மாதம் நீது சந்திரா படத்திலிருந்து விலகினார். தேதிகள் கிடைக்காதால் திட்டத்தை மறுத்தார். அதைத் தொடர்ந்து அஜித்தின் காதலியான சஞ்சனாவை சித்தரிக்க த்ரிஷாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருடன் மூன்றாவது முறையாக ஜோடி நடிக்கிறார். லட்சுமி ராய் பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு முக்கியமான மற்றும் நீண்ட பாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். வெங்கட் பிரபு ஸ்கிரிப்டில் மாற்றங்கள் பெண் கதாபாத்திரங்களின் குண அதிசயங்களை மாற்றம் ஏற்படுத்தியது. நீர் சந்திராவுக்கு பதிலாக த்ரிஷா இல்லை என்பதையும் இருவருக்கும் வழங்கப்படும் கதாபாத்திரங்கள் வேறுபட்டவை என்பதையும் தெளிவுபடுத்தினார். அதே நேரத்தில் த்ரிஷாவின் பாத்திரம் குறிப்பாக அவளுக்காக எழுதப்பட்டது. அஸ்வினுக்கு ஜோடியாக நடிக்க முதலில் லட்சுமி ராய் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் திரைக்கதை மாற்றப்பட்டபோது அது கைவிடப்பட்டது என்றும் இறுதியில் சோனாவாக நடிக்க அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது என்றும் ராய்க்கு தேர்வு செய்ய விருப்பமில்லை என்று தீர்மானித்ததாகவும் பிரபு மேலும் கூறினார். சஞ்சனா மற்றும் சோனாவின் பாத்திரங்களுக்கு இடையில் படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நடிகை கூறியது போல் முன்னதாக மாடல் நடிகையுமான ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் ஹேஸ்டோலில் உடனே நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக செய்திகள் கூறப்பட்டன. அர்ஜுனுடன் ஜோடியாக நடிக்க ஸ்னேகா சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த பாத்திரத்தை
ஆண்ட்ரியா ஜெர்மியுடன் சித்தரித்து பின்னர் அந்த பாத்திரம் நிறுத்தி செய்யப்பட்டது. அவர் ஒளிப்பதி வாழ்வதற்காக ஒரு பாடலை நிறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்த மாதங்களில் நடிகருக்காக மற்ற சேர்க்கைகள். இசை: மங்கத்தா படத்தின் இசை மற்றும் ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவால் இசையமைக்கப்பட்டது. வாலி மற்றும் கங்கை அமரன் புகழ்பெற்ற கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பேரன் நிரஞ்சன் பாரதி ஆகியோரால் எழுதப்பட்ட வரிகளுடன் ஒரு தீம் மியூசிக் ட்ராக் மற்றும் கிளப் மிக்ஸ் உட்பட 8 பாடல்களை கொண்டுள்ளது. சரோஜா மற்றும் கோவாவில் செய்யப்பட்டது போல ஒரு விளம்பர பாதையும் திட்டமிடப்பட்டது. விளையாடும் மங்கத்தா என்ற ஒற்றை பாடல் வெளியிடப்பட்டது. இசை உரிமையை சோனி மியூசிக் பெற்றுள்ளது.